இதயம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இதய அடைப்பு, இதய வாழ்வு சுருக்கமா இருக்கிறது, இதயம் படபடப்பா இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது மிகச்சிறந்த மருந்து. கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்தாலும் இது கம்மி பண்ணும். 10 சொட்டு சாப்பிட்டாலே போதும், ஒரு 10 நாள்லேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அந்த நோயோட தீவிரம் வந்து உங்களுக்கு குறையிறது நீங்களே வந்து ஃபீல் பண்ணலாம். சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்தவர் இந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் 1 வீக்கில் அவர் வந்து ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கே வந்துட்டார். நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் பிரியா, சித்த மருத்துவர். நாம் இன்றைக்கி தாமரை பூ மருதம்பட்டையிலேருந்து எடுத்த இந்த சத்துக்களை பற்றி பார்க்கலாம். இது வந்து மருதம்பட்டை உங்களுக்கு தெரியும், இதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்து. இது வந்து தோர்ப்பு செய்கை இருக்கக்கூடியது. அதே மாதிரி தான் தாமரை பூவும் வந்து தோர்ப்பு செய்கை இருக்கக்கூடியது. இந்த தோர்ப்பு செய்கை எல்லாமே வந்துட்டு பிளட் வெசல்ஸுக்கு ரொம்ப நல்லது, இரத்த குழாய்களுக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் ரொம்ப நல்ல ஒரு மருந்து. இந்த ரெண்டையுமே சேர்த்து அதிலேருந்து சத்துக்களை இதை வந்து பிரித்து எடுத்திருக்கோம். இந்த சத்துக்கள் நாங்கள் ஏன் இந்த மாதிரி பிரித்து எடுத்திருக்கோம்னா, இதை வந்து ரொம்ப நாள் கெடாது. அதாவது இதை வந்து ஒரு 20 வருஷம் வச்சுருந்தாலும் கூட இதை இந்த சத்துக்கள் வந்து கெடாமல் அப்படியே இருக்கும். ஒரு மூலிகையிலேருந்து நம்ம வந்து ஒரு சத்துக்களை எடுத்து அதை நாம் மருந்தாக்கி கொடுக்கும்போது 6 மாதத்துலேருந்து 1 வருடம் வரைக்கும் தான் அந்த சத்துக்கள் அப்படியே இருக்கும், ஒரு சூர்ணமாகவோ ஒரு லேகியமாகவோ கொடுக்கும்போது. பட் இந்த மாதிரியான சத்துக்களை பிரிச்செடுக்கும் போது இது ஒரு 20-25 வருடம் வரைக்கும் கூட இந்த சத்துக்கள் வந்து அப்படியே கெடாமல் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். இது வந்து ஒரு 1000 தாமரை மலர்கள் மருதம்பட்டை இதிலேருந்து நம்ம இந்த சத்துக்களை எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 டிராப்ஸ்லேருந்து ஒரு 10 டிராப்ஸ் வரைக்கும் தினமும் சாப்பிட்டாலே போதும். ஏதாவது க்ரானிக் டிசீஸ் இருக்கவங்க, கார்டியாக் ஃபெயிலியர் இருக்கவங்க, கார்டியாக் அரித்தீமியா இந்த மாதிரி இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 டிராப்ஸ் அல்லது 15 டிராப்ஸ் மட்டும் இது சாப்பிட்டாலே போதும். ஆல்ரெடி நாங்கள் கொடுத்த பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு 3 நாள்லேயே அவருக்கு அந்த கால் பாத வீக்கம், முகம் வீக்கம்லாம் குறைஞ்சிது. சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்தவர் இந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் 1 வீக்கில் அவர் வந்து ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கே வந்துட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சர்ஜரி கூட அவசியம் இல்லாமல் இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 டிராப் மட்டும் சாப்பிட்டா போதுமானது. இது எதுக்காக இந்த மாதிரி சத்துக்களை மட்டும் பிரித்து நம்ம தண்ணியில் கலந்து குடிக்கிறோம்னு பார்த்திங்கன்னா, இது இந்த சத்துக்கள் மட்டும் உடலை வந்து உடனே அப்சர்வ் ஆகும். வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம பிளட் சர்க்குலேஷனில் இது அப்சர்வ் ஆகி இதாகும். நம்ம நாமளாக ஒரு மூலிகை சரக்குகளோ இல்லை லேகியம் மருந்துகளை வந்து சாப்பிடும்போது அது வந்து ஜீரண மண்டலத்துக்குள்ளே போய் ஜீரணமாகி அதுக்கப்புறமா பிளட் சர்க்குலேஷன் போகிறதுக்கு குறைந்தது 2 மணி நேரம் ஆகும். பட் இந்த மெடிசன் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பிளட் சர்க்குலேஷனில் இது மிக்ஸ் ஆகிறதுனால சீக்கிரமாக வேலை செய்யும். மற்றும் நாள்பட்ட நோய்களுக்கு இந்த மாதிரி சத்துக்களை மட்டும் நாம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வியாதிகள்லாம் சீக்கிரமாக குணமாகும். இப்போ இதய அடைப்பு இருக்குது, சர்ஜரி தான் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சில பேர் பயத்தில் இருப்பாங்க. ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ஹார்ட் மசில்ஸ், சில பேர் பெரிகார்டியம் சொல்லக்கூடிய மசில்ஸ்லாம் வீக்காக இருக்கும், கால்சிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்களும், கார்டியாக் அரெஸ்ட் இதெல்லாம் வரவங்களுக்கு இது வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல மருந்து தான். இரத்த நாளங்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, இதை வந்து நம்ம வாஸ்குலரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இது வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஒரு தினமும் ஒரு 10 டிராப்ஸ் சாப்பிட்டாலே வித்தின் 10 டேஸில் அவங்க ஒரு நல்ல மாறுதல் அவங்க உடல்நிலையில் பார்க்கலாம். இதை வந்து நம்ம எப்படி சாப்பிடலாங்கிறத பார்க்கலாம். இதை நான் ஒரு 5 டிராப்ஸ் இதில் விட்டுருக்கேன். ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறனால இப்போ கேன்சர் வராமல் நாங்கள் தடுக்கணும், கேன்சர் செல்கள் எங்கள் உடலில் வரக்கூடாது அப்படிங்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சில பேர் மாதவிடாய் பிரச்சனை இப்போது, அதாவது பீரியட்ஸ் இப்போது நல்ல மசில் கிராம்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க, அப்டமினல் மசில்ஸ் மற்றும் கால் வலியெலாம் வந்து மசில் கிராம்ஸாக இருக்குது, வயிறு பிடிச்சிருக்கு, வலி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இதை நாங்கள் பயன்படுத்துவோம். இதில் ஒரு 5 டிராப்ஸ் இப்போ விட்டுருக்கோம், இதை வந்து அப்பா குடிப்பார். இப்போ இது ஒரு சுவையாக இருக்குது, கசப்பு இனிப்பு தோர்ப்பு புளிப்பு ஒன்றுமே தெரியல, ஆனால் அது ஒரு மனமாக இருக்குது, சுவையாக இருக்குது. அந்த வாட அந்த வாசனை வந்து சொல்ல முடியல, அந்தளவுக்கு ஒரு மனம். பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்க
எல்டிஎல்னு சொல்லக்கூடிய பிளட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறனால அத்தரோக்ளிரோசிஸ்ங்கிற பிரச்சனை வரும். அவங்களுக்கும் இதை வந்து தினமும் ஒரு 10 டிராப்ஸ் சாப்பிட்லாம். மற்றும் பிபி அதிகமாக இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணவும் சாப்பிட்லாம். இது பிளட் சர்க்குலேஷனை ஒழுங்குபடுத்துறதுனால ஸ்கின் வந்து நல்ல பொலிவாக இருக்கும். டாக்ஸின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுனால நல்ல சருமம் வந்து ஒரு பளபளப்பான ஒரு சருமம் இது வந்து கிடைக்கும்.